هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر முன்னொரு சமயமும் குருவாயூர் கோவிலில் பூஜை செய்து வந்த நம்பூதிரி அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. கோவிலில் பூஜைகள் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்பதால் சிறு பாலகனான தனது மகனிடம் கோவிலை கவனித்துக் கொள்ளும்படியும் பூஜைகளை தடையின்றி செய்ய வேண்டும் என்றும் குறித்த நேரத்தில் நைவேத்தியம் செய்யுமாறும் கூறி சென்றார். அவனும் அரிசியை சமைத்து அப்பனுக்கு நைவேத்தியம் செய்து அப்பனிடம் கண்ணா சாப்பிடு என்று கூறினான். கண்ணன் அசையவில்லை. உடனே அவன் வெறும் சாதத்தை எவ்வாறு கண்ணன் சாப்பிடுவான் என்று நினைத்து அருகில் உள்ள வீட்டிலிருந்து கொஞ்சம் தயிரும் வடுமாங்காயும் வாங்கி வந்தான். தயிரை சாதத்தில் கலக்கி உப்பு மாங்காயை வைத்தான். அப்போதும் கண்ணன் சாப்பிடவில்லை. சாப்பிடு கண்ணா என்று கெஞ்சினான். சாதம் அப்படியே இருந்தது. என்னுடைய அப்பா வந்தால் உனக்கு சாப்பிட ஒன்றும் தரவில்லை என்று திட்டுவார். சாப்பிடு என்று சொல்லி கெஞ்சி அழுதான். குழந்தையின் அழுகையை பொறுக்க முடியாத கண்ணன் காட்சி தந்தான். அன்னத்தையும் உண்டான். குழந்தையும் சந்தோஷமாக காலித்தட்டுடன் வெளியே வந்தான். பொதுவாக நைவேத்தியத்தை கோவிலில் விஷாரெட்டிக்கு கொடுப்பது வழக்கம். காலித்தட்டுடன் வெளியே வந்த அவனை கண்ட அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. சாதம் எங்கே என்று கேட்டார். குழந்தையும் கண்ணன் சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னான். நம்பூதிரி வந்ததும் விஷாரெட்டி நைவேத்தியத்தை உங்கள் மகன் சாப்பிட்டுவிட்டு கண்ணன் சாப்பிட்டதாக சொல்கிறான் என்று சொன்னார். நம்பூதிரி நைவேத்தியத்தை என்ன செய்தாய் என்று கேட்டார். குழந்தை கண்ணன் நேரிலேயே வந்து சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னான். அப்போது அருகிலுள்ள வீட்டில் இருந்தவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து தயிரும் மாங்காயும் அவன் வாங்கி சென்றதை சொன்னார்கள். நம்பூதிரி மிகுந்த கோபத்துடன் தினமும் பூஜை செய்யும் எனக்கு காட்சி தராமல் கண்ணன் உனக்கு காட்சி தந்து உணவை உண்டாரா? உன்னால் வெறும் சாதத்தை தின்ன முடியாது என்று தயிரும் மாங்காயும் வைத்து சாப்பிட்டு விட்டு கண்ணன் சாப்பிட்டு விட்டான் என்று பொய் சொல்கிறாயா என்று அடித்தார். குழந்தை இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. குழந்தை அடிப்பதை கண்ணனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்பூதிரி மீண்டும் அடிக்க கையை ஓங்கிய போது நான் தான் உண்டேன், குழந்தை குற்றமற்றவன் என்று சன்னதியிலிருந்து அசரீரி ஒலித்தது. கூடியிருந்த அனைவரும் அதிசயித்தனர். நம்பூதிரி கண்களில் நீர் வழிய என் மகனுக்கு காட்சி தந்து அவன் தந்த உணவையும் உண்டாயே, என்னே உன் கருணை, என் மகன் பாக்கியசாலி என்று கூறி தன் மகனை வாரி அணைத்து கொண்டார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.